ஒரு டிவி வாங்கினா இன்னொரு டிவி எங்காவது ஃப்ரீயா கொடுத்து பாத்துருக்கீங்களா? வெளியே நாலு கடையில போய் விசாரிச்சு கூட பாக்கலாம். சரி, உடஞ்சாலும் வாரண்டி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து நம்மளுடைய எஸ்விஎம்சி மார்க்கெட்டிங்ல மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வாரண்டி பாத்தீங்கன்னா யாருமே கொடுக்கவே மாட்டாங்க. நாங்க கொடுக்குற மாதிரி வாரண்டி, ஓகே, நாங்க வந்து 5 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்கோம். 5 வருஷம் ஆமா, உடஞ்சாலும் வாரண்டி. ஆமா, இதுதான் என்ன ப்ரோ, இப்ப யாருமே டிவி போய் பிசிக்கலா குத்தி உடைக்காதல்ல. எப்படி இப்ப டிவி நம்ம எதுக்காக வாங்குறோம்? வீட்டுல குட்டீஸ் எல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரே காரணம், குட்டீஸோட இன்ட்ரெஸ்டே வந்து டிவி கிட்ட போய் விளையாடணும், இப்படி தள்ளி விடணும் அப்படின்னு. என்ன ப்ரோ அப்படி சொல்லி விட்டுட்டீங்க? இல்ல ஆக்சுவலா தள்ளிச்சேன், உடஞ்சிருச்சா, சாரி. வாரண்டிக்கிறதுனால நான் இது என் கணக்குல போட்டு நான் எடுத்துக்குவேன், அது நம்மளுடைய இதுல பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்ல. சோ நம்மளோட ஷாப் பாத்தீங்கன்னா எல்லாருமே, நம்மளுடைய மக்கள் எல்லாருக்குமே தெரியும், எஸ்விஎம்சி மார்க்கெட்டிங் திருப்பூர் டு காங்கேயம் ரோட்ல இருக்கு. சான்யோ அப்படிங்கிற டிவி பிராண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஷாப்பே ஸ்பெஷல் தான் ப்ரோ, இந்தியாவுடைய படைப்புன்னு சொல்லலாம், இந்தியன் மேக்கிங் நம்மளோட டிவி சான்யோ அப்படிங்கிற பிராண்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ வந்து நிறைய பேர் விரும்பிட்டு இருக்க ஒரு டிவினா நம்மளுடைய சான்யோ தான். 24 இன்ச்சஸ்ல இருந்து 65 இன்ச்சஸ் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். 65 வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு மட்டும் நிறைய நம்ம ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோம். உங்க ஷாப் வந்து ஒரு டிவி கொடுக்குறோம். அது இல்லாம இன்னும் இது பாத்துருக்கீங்களா? இது பாக்கல. ஆமா, இந்தியாலே வந்து நம்மளுடைய எஸ்எம்சி மார்க்கெட்டிங் தான் கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா திருப்பூர். திருப்பூர்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிவி ஷோரூம் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஷாப்போட நேம் பாத்தீங்கன்னா எஸ்விஎம்சி மார்க்கெட்டிங். இந்த ஷாப்போட லொகேஷன் எப்படி வரணும்னா, நீங்க திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் காங்கேயம் ரோடு இருக்கும். அங்க நீங்க வந்தீங்கன்னா சிஎஸ் காம்ப்ளெக்ஸ், அதுலதான் இந்த ஷாப் வந்து லொகேட்டா இருக்கு. இந்த காம்ப்ளெக்ஸ் பக்கத்திலே பாத்தீங்கன்னா செயின்ட் ஜோசப் ஸ்கூல் இருக்கும், உமன்ஸ் காலேஜ் இருக்கும். அது வந்து லேண்ட்மார்க்கா நீங்க வச்சுக்கலாம். எக்ஸாக்ட் லொகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், நீங்க அதல போய் செக் பண்ணிடுங்க. சோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நிறைய டிவி வீடியோஸ் வந்து நம்ம போட்டுறோம். பட் இந்த ஷாப் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படினு சொல்லலாம். ஏன் ஸ்பெஷல் அப்படினா ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்து இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு டிவி வாங்கினா ஒரு டிவி ஃப்ரீயா, அது கூட ஒரு 3 பொருள் வேற நம்மளுக்கு காம்ப்ளிமெண்டா கொடுக்குறாங்க. 3 பொருள், 5 பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஏகப்பட்ட காம்போ ஆஃபர்ஸ் வந்து இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. வாரண்டியில பாத்தீங்கன்னா 5 வருஷம் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீங்க பெரிய பெரிய ஷோரூம்ல போயிட்டு நீங்க டிவி வாங்குறீங்க அப்படின்னா பிசிக்கலா ஏதாச்சும் டேமேஜ் ஆனா வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா டிவி உடஞ்சா கூட வாரண்டி கொடுக்குறாங்க. இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன வேணும்? இங்க பாத்தீங்கன்னா டோட்டலா 2 பிராண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, சானியோ ஒன்னு, இன்னொன்னு ஐவோ அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டுமே இந்தியன் பிராண்டு, குவாலிட்டியான பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து லோ பட்ஜெட்ல நல்ல குவாலிட்டியான டிவி வந்து வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா இங்க எஸ்விஎம்சிக்கு நீங்க வந்து வாங்கலாம். ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வாரண்டியில பாத்தீங்கன்னா எக்கச்சக்க வாரண்டி வந்து இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வீடியோல போயிட்டு என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, பிரைசஸ் என்ன, வாரண்டி எப்படி கொடுக்குறாங்க, எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஹாய் ப்ரோ, வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? எஸ் ப்ரோ, நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கேன். ஓகே ப்ரோ, உங்க ஷாப் நேம் சொல்லிட்டு லொகேஷன் கரெக்டா சொல்லிடுங்க ப்ரோ. சோ நம்மளோட ஷாப் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே, நம்மளோட மக்கள் எல்லாருக்குமே தெரியும், எஸ்விஎம்சி மார்க்கெட்டிங் திருப்பூர் டு காங்கேயம் ரோட்ல இருக்கு. சோ நம்ம வந்து சான்யோ அப்படிங்கிற டிவி பிராண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது கரெக்டா எக்ஸாக்ட் லொகேஷன் பாத்தீங்கன்னா நம்முடைய செயின்ட் ஜோசப் ஸ்கூல் காலேஜ், அதுக்கு பக்கத்துலயே இருக்கு நம்முடைய எஸ்விஎம்சி மார்க்கெட்டிங். ஓகே, இப்போ உங்க ஷாப் ஸ்பெஷல்னா என்ன ப்ரோ? நம்ம ஷாப்பே ஸ்பெஷல் தான் ப்ரோ. ஷாப்பே ஸ்பெஷல் தான். என்ன சொல்றீங்கன்னா நம்மளுடைய ஷாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், டிவி நம்மளுடைய ஸ்பெஷலே வந்து டிவி தான். ஓகே, அது வந்து எப்படின்னா இந்தியாவுடைய படைப்புன்னு சொல்லலாம், இந்தியன் மேக்கிங் நம்மளோட டிவி சான்யோ அப்படிங்கிற பிராண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து நம்ம ஒரு நம்பிக்கையான டிவி, மக்கள் வந்து நிறைய பேர் விரும்பிட்டு இருக்க ஒரு டிவினா நம்மளுடைய சான்யோ தான். ஓகே, ஸோ அது நம்ம எஸ்விஎம்சி மார்க்கெட்ல நம்ம சூப்பராக பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இதோட குவாலிட்டிஸ் அதெல்லாம் எப்படி? குவாலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான்யோ அப்படினாலே குவாலிட்டி தானே, குவாலிட்டி தான் தனியா குவாலிட்டி. ஏன்னா நான் எதுக்கு கேட்டேனா, நிறைய பேருக்கு வந்து ஒரு இது இருக்கு என்னன்னா இந்தியன் பிராண்ட்னா குவாலிட்டியா இருக்காது, அதுதான் இம்போர்ட்னா பக்காவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. நீங்க நம்பகத்தன்மையான ஒரு டிவி நீங்க இது பண்ணலாம். ஏன்னா நம்ம எத்தனையோ ஃபாரின் பிராண்டுகளை இது பண்ணலாம். இந்தியன் மேக்கிங் டிவி அப்படிங்கிறது நம்மளுடைய சான்யோ ஒரு 100% ஒரு சூப்பரான ஒரு டிவி. ஓகே, அதுல நீங்க குவாலிட்டி வைஸ் நீங்க எதுலையுமே இது பண்ண வேண்டாம். ஆண்ட்ராய்டு வந்து அப்படி இருக்கும்,
ஓகே ஓகே. இப்போ உங்ககிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ்னா எவ்வளோ ப்ரோ டிவி? ஸ்டார்டிங் நம்ம ப்ரைஸ் அப்படிங்கிறது தாண்டி சைஸ்லேருந்து தான் ப்ரைஸே போகுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம 24 inches 65 inches வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். 65 வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படிங்கிறப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்ல போயிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு அதை கிளியராக சொல்லிடுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய நம்ம ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோம். ஆஃபர்ஸ் அதை நானும் செக் பண்ணிட்டு தான் ப்ரோ வந்திருக்கேன். ஏன்னா உங்கள் ஷாப் வந்து கொடுக்குற ஆஃபர் யாருமே கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், அதுதான். ஓகே ப்ரோ, சரி இப்போ வீடியோல போயிட்டு என்னென்ன டிவி இருக்கு, என்னென்ன இன்ச்சஸ்ல இருக்கு, பிரைசஸ் எல்லாமே நம்மளுக்கு டீடைலா கஸ்டமருக்கு நீங்க சொல்லணும். ஓகே ப்ரோ, வாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஆஃபர்ஸ் பத்தி பாத்துடலாம் ப்ரோ. ஏன்னா இப்ப ஆஃபர்னா மற்ற கடைக்காரங்களும் எப்படி கொடுப்பாங்கிறீங்க? இப்போ பொங்கல்னா பொங்கலுக்கு ஒரு ஆஃபர், ஆமா. நியூ இயர்னா நியூ இயர்க்கு ஒரு ஆஃபர், தீபாவளினா தீபாவளிக்கு அப்புறம் வருவாங்களா? ஆனால் நம்ம எஸ்விஎம்சி மார்க்கெட்ல அப்படி கிடையாது. ஓகே, எல்லாத்தையுமே அதாவது வந்து இந்தியாவில் எதெல்லாம் வந்து பண்ண முடியாதோ அதெல்லாமே நம்ம பண்ணுவோம். நீங்க பண்ணுறது இது வந்து எப்படின்னா பொங்கல் டு தீபாவளி வரைக்கும் ஒரு சேவிங் ஆஃபர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். சேவிங் ஆஃபர், ஆமா. ஓகே, என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்து இப்போ நம்ம பேங்க்லாம் வந்து பணம் போட்டு வைக்கிறோம் பார்த்தீங்களா? ஆமா, அதே மாதிரி தான் இந்த மெத்தட். ஏன்னா வந்து இப்போ தீபாவளி வந்துச்சுன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகும்ல, வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கிடணும் ஆமா அப்படின்ட்டு. இப்போ மேக்ஸிமம் பேர் தீபாவளினாலே டிவி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல இருப்பாங்க. கண்டிப்பா. ஸோ அந்த டைம்ல பார்த்து கரெக்டாக தீபாவளிக்கு துணி எடுத்து காசு, ஆமா காசு இருக்காது இருக்காது, இப்போ எங்கே போய் டிவி வாங்குற அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் இல்ல வேணாம் அப்படிங்கறதுக்கான ஒரே ஒரு இதுதான் நம்ம பொங்கல் டு தீபாவளி சேவிங் ஆஃபர். எப்படின்னா இப்போ டிவியோட ரேட் என்னவோ அதுல இருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10% வந்து ரேட் குறைச்சுதான் நம்ம தீபாவளிக்கு எடுப்போம் நம்ம. ஓகே, இப்போ வந்து டிவியோட ரேட் வந்து நம்ம 19,000 வச்சுக்கோங்களேன், சரி, நம்ம வந்து தீபாவளி எப்போ எடுக்கும்போது 12,000 தான் நம்ம எடுப்போம். ஓ, அவ்வளோதானா? அவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க. அந்த ஆஃபரில் கொடுத்துட்டு, அதே மாதிரி பொங்கல் டு தீபாவளி ஆஃபர் அப்படிங்கிற சேவிங் ஆஃபர்ங்கிறது அப்படி தான். ஏன்னா இப்போ நீங்கள் நாளைக்கே வந்து நீங்கள் பணம் கட்டிட்டு போயிட்டீங்க அப்படின்னா, இப்போ 12,000 கட்டிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் டிவி இருக்கும். நம்ம அதுக்கான பில்லும் வாரண்டி கார்டும் நீங்கள் பணம் கட்டணுமே உங்கள் கையில் கொடுத்துருவோம். அப்படியே கொடுத்துருவீங்க. ஓகே, ஓகே. ஸோ அதில் வந்து நம்மளுடைய டிவிஸ் எல்லாம் இருக்காது. 43 inches 50 inches 55 inches வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாமா? கண்டிப்பாக அப்படியே இப்படி வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது அந்த பொங்கல் டு தீபாவளி ஆஃபரில் 43 inches ப்ரோ, 43. ஸோ இந்த 43 inches வந்து நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம்? இது வந்து ஒரு ஃப்ரேம்லெஸ் டிவி. ஓகே, இது வந்து 18,999 கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து தீபாவளி ஆஃபராக வந்து 12,000 தான் கொடுக்குறோம். தீபாவளி ஆஃபர், ஆமாம், தீபாவளி நம்ம நார்மலாக வந்து வாங்குற மாதிரி இருந்தால் 19,000. ஆமாம், ஆனால் இது போக நம்ம ஒரு 3 பொருள் ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம். 3 பொருள் என்னென்ன பொருள்? நீங்கள் ஏதோ வால் மவுண்ட் கொடுத்துருக்கோம், அப்புறம் ஸ்டெபிளைசர், அது போக வந்து ஹோம் தேட்டர். டிவி வாங்கினா சும்மா கேட்க முடியுமா? ஹோம் தேட்டர் வாங்கி கேட்டுக்கலாம்ல. அதனால வந்து இந்த டிவி ப்ளஸ் இந்த 3 பொருள் கொடுத்துருக்கோம் இந்த தீபாவளி ஆஃபரில். ஐ மீன் வந்து டிவியோட ஆக்சுவல் ரேட் வந்து 19,000 ரூபா, இந்த ஆஃபரில் வந்து 12,000 ரூபாய் கொடுத்துருக்கோம். ஓகே, எஸ், ஸோ 12,000 கொடுக்குறீங்க ப்ளஸ் இந்த 3 இது. ஆனால் தமிழ்நாட்டிலேயே நம்மளோட எஸ்விஎம்சி மார்க்கெட்டிங் மட்டும்தான் ஃபஸ்ட் டைம் இப்படி கொடுக்குறாங்க. சூப்பர். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 50 inches. ஸோ எவ்வளோ கிராண்டாக இருக்குது பார்த்தீங்களா? நல்ல ஒரு ஃப்ரேம்லெஸ் ஒரு ஆண்ட்ராய்டு மாடல் இது. ஸோ இது வந்து நம்ம பார்த்துட்டீங்கன்னா 26,999 ரூபா ப்ரோ ஆக்சுவல் ரேட்டு. ஓகே, பட் நம்மளுடைய ஆஃபரில் 17,999 ரூபாய் கொடுத்துருக்கோம். அது போக அந்த 3 பொருளுமே நம்ம பொருள். ஆமாம், ரேட்டு கேட்டாவே காது அப்படி நல்லா இருக்கு. அதே தான் நீங்கள் வந்து வந்தீங்கன்னு வைங்களேன், ஒரு கட்டை பையில் கார் நப்பிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு நம்ம ஆஃபர் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து 55 inches, அதே ஃப்ரேம்லெஸ். ஆமாம், ஃப்ரேம்லெஸ் நம்ம நம்மளுடைய மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா 34,999 ரூபாய் ஆக்சுவல் ரேட். ஆக்சுவல் ரேட். பட் நம்மளோட தீபாவளி ஆஃபராக வந்து 22,999 ரூபா, அதாவது தீபாவளி சேவிங் ஆஃபராக நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, அது போக இந்த 3 பொருள் நம்ம கட்டாயம் கொடுத்துருவோம். ஸோ இந்த ஆஃபர் வந்து நம்மளுடைய தீபாவளிக்கு போயிட்டு இருக்கு. ஓகே, இதுதான் வந்து மெயின் ஆஃபராக போயிட்டு இருக்கு. மெயின் ஆஃபர் ஸோ பொங்கல் டு தீபாவளி சேவிங் ஆஃபர். சேவிங் ஆஃபர். நீங்கள் இதை போய் வேற ஏதாவது கடையில் போனீங்கன்னா இந்த மாதிரிலாம் எங்கேயுமே கொடுக்க மாட்டோம். நம்ம தமிழ்நாட்டில் நம்மளுடைய மக்களுக்காக நம்ம எஸ்எம்சி மார்க்கெட்டிங் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ வந்து இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணி பண்ணி டிவி எடுத்துக்கப்புறம் நீங்களும் வந்து ஒரு 12,000 ரூபாய் கட்டிட்டு போயிருங்க. தீபாவளி ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு டிவி வந்துடும். ஓகே, ஸோ வந்து இது மட்டும் இல்லை பிரதர், நம்ம காம்போ ஆஃபர் நிறையா கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ஒரு டிவி வாங்கினா இன்னொரு டிவி எங்காவது ஃப்ரீயாக கொடுத்து பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? இல்லை கொடுத்துருக்காங்க. ஒரு டிவி வாங்கினா ஒரு டிவி ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது மட்டும் கிடையாது. ஒரு டிவி வாங்கினா ஒரு டிவி கொடுக்குறோம், சரி, அது போக ஒரு 3 பொருள் கொடுக்குறோம். அது இல்லாமல் இன்னும் 3 இது பார்த்துருக்கீங்களா? இது பார்க்கல, இந்தியாவிலே பார்க்கல. ஆமாம், இந்தியாவிலே வந்து நம்மளுடைய எஸ்விஎம்சி மார்க்கெட்டிங் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வந்து நீ இப்போ 32 inches ஒரு டிவி வாங்குறீங்கன்னு வைங்களேன். ஓகே, அதுக்கு வந்து நம்ம 24 inches ஒரு டிவி கொடுக்குறோம். 24 inches? ஆ, 24 inches ஒரு டிவி கொடுக்குறோம். ஓகே, அது போக நம்மளுடைய வால் மவுண்ட்டு, நம்மளுடைய ஹோம் தியேட்டர் ப்ளஸ் இந்த ஸ்டெபிளைசர் கொடுத்துட்ருக்கோம். இது 32 inches மட்டும் இல்லை பிரதர், 43 வாங்கினாலும் சரி, 40 வாங்கினாலும் சரி, 55 வாங்கினாலும் சரி, 65 வாங்கினாலும் சரி, இந்த ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்கோம். எல்லாத்துக்குமே இந்த ஆஃபர் வரும். சார், இப்போ அந்த ஒவ்வொரு டிவியோட ரேட் என்னென்னு நம்ம பார்த்துலாம். இப்போ பார்த்துலாம். இப்போ 32 inches அப்படி வந்துட்டீங்கன்னா பார்த்துக்கோங்களேன், இது வந்து 1+8 வேரியன்ட் மேல இருக்கு பாத்தீங்களா? அது வந்து 1+8 வேரியன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா 13,500 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். 13,500. ஆமாம்,
இது அதே ஐ மீன் வந்து ஒரு ஜிபி ரேம் 8 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது அப்படியே இது கீழே வந்தீங்கன்னா இது வந்து 2+16 வேரியன்ட். ஓகே இது வந்து 2 GB ரேம்ல வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இது எதுக்கு வாங்குறாங்கன்னா அமேசான் பிரைம் நெட்ஃப்ளிக்ஸ் இந்த ஆண்ட்ராய்டுக்காக தான் இது வாங்குறாங்க. ஏன்னா நிறைய கடையில் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த 2+16 சொல்லிட்டு 1+8 கொடுத்துட்றாங்க. அவங்களும் போயிட்டு வீட்டில் போயிட்டு என்னடா ஹாட் ஸ்டார் வரல நெட்ஃப்ளிக்ஸ் வரலன்னு சொல்லி ஏமாந்துறாங்க. பட் நம்ம கடையில் அப்படி கிடையாது, உங்கள் கண்ணு முன்னாடியே டெமோ காட்டி தான் கொடுப்போம். ஸோ இதோட ரேட் பார்த்துட்டிங்கன்னா 14,500 ரூபா. இந்த ரெண்டுக்குமே டிவி மட்டும் கொடுக்க மாட்டோம். ஓகே அப்படியே வாங்கிட்டு போட்டிங்கன்னா கையை பிடிச்சிட்டு இந்த மூணு பொருளும் கொடுத்துருவோம். இந்த மூணு ஆமாம் இந்த மூணு பொருளுமே இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா 43 இன்ச் 43 43 இன்ச் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 43 இன்ச் வாங்கினீங்கன்னா அந்த 24 இன்ச் டிவியும் வரும், இந்த மூணு காம்பவும் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1+8 இது 1+8 இது வந்து நம்ம வந்து 19,500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். அதுலேயே வந்து உங்களுக்கு 2+16 வேணும் 43 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,500 ரூபா. எவ்வளோ கிளாரிட்டியாக தெரியுது பார்த்தீங்களா, கிளாரிட்டி பக்கவாக இருக்குறோம். ஸோ இது வந்து ஃப்ரேம்லெஸ் மாடல், அப்படியே அழகாக இருக்கா நல்லா இருக்கா? ஓகே பக்கா வேற லெவல். ஆமாம் இது வந்து நம்ம 21,500 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். இது கூட சேர்ந்து நம்ம இந்த குட்டி குழந்தை இருக்கான் பார்த்தீங்களா, அது ஃப்ரீயாக. ஆமாம் அதை ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். அப்படி அது மட்டும் இல்லாமல் மூணு பொருள் பொருள் கொடுத்துருக்கோம். அது விட்டீங்க? எஸ் அதை விட்டுற சார், நீங்கள் பிடிச்சிருங்க பரவாயில்ல, இந்த மூணு பொருள் கொடுத்துருக்கோம். ஓகே இதுதாங்க மெயின். அடுத்து வந்து 50 இன்ச் 50 இன்ச் ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா, பிரம்மாண்டமாக இருக்குது. 50 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1+8 வேரியண்ட் வந்து 27,999 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். இதுலேயுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் G5 இது எல்லாமே அழகாக கனெக்ட் பண்ணி சூப்பராக பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு இது ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது. இதுலேயே வந்து உங்களுக்கு 2+16 பார்த்துட்டிங்கன்னா அதே வேரியன்ட் தான் நம்மளுடைய அமேசான் பார்த்துக்கலாம், G5 பார்த்துக்கலாம். இது வந்து 30,999 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரேம்லெஸ் நல்ல ஒரு சவுண்ட் பாரோட இருக்கும். இதுக்கும் நம்ம இந்த குழந்தையும் இந்த மூணு பொருளும் நம்ம கொடுத்துட்ருக்கோம், ஆஃபராக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுடைய இதில் போயிட்டுருக்கு. அடுத்து இப்போ ஒரு வீடு வந்து நல்ல பிரம்மாண்டமாக கட்டிட்டுன்னு வைங்களேன், அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிவி அந்த சைஸில் வேணும்ல, அதுக்காக தான் 55 இன்ச் இருக்குது நமக்காகவே. ஆமாம் இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம 38,999 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். இது வந்து செம் பார்க்கும் போதே செம்மளவுக்குள்ள இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் நம்ம இந்த 24 இன்ச் டிவியும் நம்மளுடைய அந்த மூணு ஆஃபரும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2+16 வேரியண்ட் தான், 55 இன்ச் பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஈஷேர் பண்ணிக்கலாம், அதில் ஒரு அடிஷ்னல் ப்ளஸ் இருக்கு. ஓகே ஸோ மொபைல் அப்படியே நம்ம ஸ்கேனிங் பண்ணிக்கலாம் அதில். அது போக அடுத்து வாங்க நான் உங்களுக்கு ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கூட்டு போகிறேன். தியேட்டர் ஆமாம் அப்படியே வீட்லேயே ஒரு தியேட்டர் மாதிரி இருக்கணும். டக்குன்னு இப்படி வாங்க 65 இன்ச் 65 ஆமாம் 65 இன்ச். இது வந்து பார்த்தீங்கன்னா 2+16 வேரியண்ட் தான். இது வந்து நமக்கு 54,999 ரூபாய்க்கு பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது போக நம்ம 24 இன்ச் டிவியும் மூணு பொருளும் கொடுத்துருக்கோம். இது வேறு எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க, நம்ம எஸ்விஎம்சி மார்க்கெட்டிங்கில் மட்டும்தான் வரும். கண்டிப்பாக ப்ரோ, கிளாரிட்டியும் பக்கம் கிளாரிட்டி செம கிளாரிட்டியாக இருக்கும், கிளாரிட்டியாக இருக்கும், ஆடியோவும் நல்ல ஒரு இதாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ஐபிஎஸ் பேனல் தான். ஸோ இது எப்படின்னா நமக்கு பேனல் வாரண்டியும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பேனல் வாரண்டி ஆமாம் இது வந்து வேறு எங்கேயுமே பண்ண மாட்டாங்க, நம்மளுடைய தமிழ்நாட்டில் இந்தியாவில் மட்டும்தான் பண்ணிருக்கோம். 1 இயர் பேனல் 1 இயர் சூப்பர். ஸோ வந்து ஏதாவது ஃபால்ட் அப்படின்னாலுமே நம்ம உடனே கொடுத்து இது பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இதெல்லாமே வந்து இந்த காம்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு ப்ரோ. இப்போ வந்து சானியோ பிராண்ட் பற்றி டிவி எல்லாம் காட்டியிருக்கீங்க, காம்போ ஆஃபர் சொல்லியிருக்கீங்க, எல்லாம் நல்லா இருக்கு. வாரண்டியில் எப்படி ப்ரோ கொடுக்குறீங்க? வாரண்டி பார்த்துட்டிங்கன்னா யாருமே கொடுக்கவே மாட்டாங்க, நாங்கள் கொடுக்குற மாதிரி வாரண்டி. ஓகே நாங்கள் வந்து 5 வருஷம் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம். 5 வருஷம் ஆமாம் நம்ம அதாவது எஸ்விஎம்சி மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு சானியோ ஒரு டிவி வாங்கிட்டு போறீங்க அப்படின்னா 5 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்கோம். 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறீங்க. அதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1+4 இயர்ஸ் போயிட்டு இருக்கும் ப்ரோ. இப்போ 1+4 இயர்ஸ் அப்படிங்கிறது முதல் இந்த 1 வருஷத்துக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து வாரண்டி பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே 100% வாரண்டி பண்ணிட்டு இருக்கோம். அந்த மீதி அந்த 4 வருஷத்துக்கு மட்டும் ஸ்பேர் பார்ட்ஸ் எதனா மாறிடுச்சோம்னா அந்த ஒரு 50% மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஸோ இது வந்து நம்ம 5 வருஷம் வாரண்டியில் வருது. அது போக மெயினாக வந்து இது வந்து யாருமே இப்போ வரைக்குமே பண்ணது கிடையாது, நீங்கள் வெளியே 4 கடையில் போய் விசாரிச்சு கூட பார்க்கலாம். சரி உடஞ்சாலும் வாரண்டி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து நம்மளுடைய எஸ்விஎம்சி மார்க்கெட்டிங்ல மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உடஞ்சாலும் வாரண்டி ஆமாம் இப்படிதான். என்ன ப்ரோ இப்போ யாருமே டிவி போய் பிசிக்கலா குத்தி உடைக்காதெல்லாம் இல்லை. எப்படி இப்போ டிவி நம்ம எதுக்காக வாங்குறோம், வீட்டில் குட்டிகளாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு. குட்டீஸ் கிட்ட போய் நம்ம 1 தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம், டிவி கிட்ட போய் விளையாடாதீங்க. ஆனால் குட்டீஸோட இன்ட்ரெஸ்டே வந்து டிவி கிட்ட போய் விளையாடணும், அப்படி தள்ளி விடணும் அப்படின்னு. என்ன ப்ரோ என்ன ப்ரோ அப்படி தள்ளி விட்டுட்டீங்க? இல்லை ஆக்சுவலாக தள்ளிவிட்டேன், உடஞ்சிருச்சா? சாரி ஆக்சுவலாக வந்து இது உடஞ்சாலும் வாரண்டின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இது வந்து நான் என்னோட நேமில் போட்டு நான் இது பண்ணிக்குவேன். இப்போது சப்போஸ் இந்த மாதிரி உடஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் டிவி கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா 50% வந்து நம்ம அதை எடுத்துக்கிட்டு. ஓகே மேலே உங்ககிட்ட அந்த டிவி இப்போ 10,000 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வைங்களேன், நம்ம 5,000 ரூபா வாங்கிட்டு இதே இதில் உங்களுக்கு ஒரு புது டிவி கொடுத்துருவோம். ஸோ என்ன சைஸில் உங்களுக்கு உடஞ்சாலும் அந்த டிவி நம்ம அப்படியே கொடுத்துருவோம். ஸோ அந்த ஒரு வாரண்டி வந்து நம்மளுடைய உடஞ்சிருக்கேன் ப்ரோ. சாரி வாரண்டி இருக்கிறதுனால படிச்சுட்டு வாரண்டி இருக்கிறதுனால நான் இது என் கணக்கில் போட்டு நான் எடுத்துக்குவேன், அது நம்மளுடைய இதில் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இது ஏதாவது எதிர்பாராத விதமாக நம்ம வீட்டில் உடையுது அப்படின்னாலும் 50% நம்ம மாற்றிக்கலாம். சூப்பர் ப்ரோ, நல்லா இருக்கு. 10,000 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா நீங்கள் 5,000 ரூபா கொடுத்துட்டு அதே இன்ச்சு இப்போ 43 இன்ச்சா அதை நம்ம வாங்கி. ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ. அந்த ஒரு எஸ் அது வந்து நம்மளுடைய எஸ்விஎம்சி மார்க்கெட்டிங் மட்டும்தான். ஓகே இன்னொன்று ப்ரோ, இப்போ வந்து சென்னை கன்னியாகுமரி அந்த மாதிரி இதிலெல்லாம் வாங்குறாங்க, இப்போ சர்வீஸ்லாம் எங்கே இருக்கும்?
ப்ரோ சர்வீஸ் சென்டர். ஆ இந்த ஒரு டவுட் வந்து நிறைய பேர் இருக்கு, ஏன்னா வந்து இது வந்து இந்தியன் மேக் டிவி அதனால இருக்குமா அப்படிங்கிறது. ஸோ அடிச்சு சொல்கிறேன், நம்மளுடைய சர்வீஸ் சென்டர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு 100 மேற்பட்ட இடத்துல இருக்குது ப்ரோ. ஓ ஆமாம். ஸோ வந்து எப்படின்னா வந்து நமக்கு நீங்கள் சென்னையில் வாங்கலாம், திருச்சியில் வாங்கலாம், திருப்பூரில் வாங்கலாம், எங்கே வாங்கினீங்கனாலுமே நீங்கள் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்கே கொடுத்து வேணால் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மகிட்ட அவ்வளோ சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கோம். இப்போ வந்து நான் திருப்பூரில் வாங்குறேன் அப்படின்னா சென்னையில் கூட நான் சர்வீஸ் சென்டரில் போயிட்டு. ஆமாம், நீங்கள் உங்களோட நேட்டிவ் சென்னைனா நீங்கள் அங்கே போய் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம வந்து டெலிவரி பண்ணிட்டுருக்கோம் நம்மளோட டிவியை. ஸோ எப்படின்னா சென்னை டு கன்னியாகுமரி, ஓகே, நாகர்கோவில் டு கோயம்புத்தூர் வரைக்கும் பண்ணுறோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லாமே டோர் டெலிவரி ஃபுல்லாக கவர் பண்ணுறீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வீட்டில் டிவி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதனால் வந்து எங்களோட ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவி ஃபஸ்ட்டு, ஓகே, அமௌண்ட் வந்து நெக்ஸ்ட் தான். ஆமா, டிவி வந்து உங்க வீட்டுல இறக்கி வச்சு நீங்க போட்டு பார்த்து டிவி ஓடுனதுக்கு அப்புறம் தான் நாங்க அமௌண்டே வாங்குவோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து என்ன இந்த எல்இடி டிவி வந்து வாங்கணும் அப்படிங்கிறது கனவாவே இருக்குல்ல. கண்டிப்பா அந்த கனவை வந்து நம்ம கம்மி காஸ்ட்ல வந்து நிறைவேற்றது தான் நம்மளுடைய எஸ்விஎம்சி மார்க்கெட்டிங். அதை வந்து நாங்க அழகா மக்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம். அந்த ஒரே காரணத்துக்காக தான் மக்கள் நிறைய பேர் விரும்பிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த கேஷ் ஆன் டெலிவரி அதெல்லாம் இருக்குல்ல? ஆ, கேஷ் ஆன் டெலிவரி தான் ப்ரோ, மெயினா கேஷ் ஆன் டெலிவரி தான் ப்ரோ. இன்னொன்னு, நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஒரு அவேர்னஸ் ஏதோ சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்க, அது கொஞ்சம் சொல்றீங்களா? ஆ, இது என்ன முக்கியமான ஒரு அவேர்னஸ் என்னன்னா, இப்ப நம்ம நிறைய வியூவர்ஸ் பாக்குறாங்க. ஆமா, பாக்குறவங்க எல்லாத்து வீட்லயுமே சில பேர் வீட்டுல ஆண்ட்ராய்ட் டிவி இருக்கும். ஆனா அவங்க வாங்கும் போது எல்லாமே வந்து இப்ப நம்ம இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டோருக்கு போறோம் இல்ல ஒரு பக்கம் வாங்குறோம்னா அவங்களுக்கு என்னன்னா மேக்ஸிமம் கேபிள்ல டிவி பாக்குறத தாண்டி நம்ம மொபைல் கனெக்ட் பண்ணி பாக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதா இருக்கும். சோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய 2+16 வேரியன்ட்ல வரும். ஐ மீன் வந்து அமேசான் ஆகட்டும், ஹாட் ஸ்டார், நெட்ஃபிளிக்ஸ் இது எல்லாமே வந்து அந்த 2+16 வேரியன்ட்ல தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஐ மீன் பெரும்பாலான டிவில அதான் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா 32 inches ஆகட்டும், 40, 43, 50, 55 எல்லாமே வந்து அந்த 2+16 வேரியன்ட்ல தான் வந்து நம்ம அதை கனெக்ட் பண்ண முடியும். ஆனா நிறைய பேர் வந்து நிறைய ஸ்டோர்ல அது எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1+8 வேரியன்ட்டே கொடுத்துருவாங்க. அப்புறம் வீட்டுக்கு போய் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன வரமாட்டேங்குது, நம்ம மொபைல்ல ஃபால்ட்டா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு அவங்க விட்டுறாங்க. நம்ம எஸ்விஎம்சி மார்க்கெட்டிங்ல அப்படி கிடையவே கிடையாது, அந்த ஒரு ஏமாத்து வேலை கிடையாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம போட்டு காட்டி, ஐ மீன் வந்து 2+16 வேணுமா இல்ல 1+8 வேணுமா அது எல்லாமே நம்ம போட்டு காட்டி தான் நம்ம இது பண்றோம். ஸோ நம்மளோட ரேட்டும் கொடுக்க முடியாது, இந்த மாதிரி நமக்கு ஒரு டெமோ காட்டியும் நம்ம நம்மளோட எஸ்விஎம்சி மார்க்கெட்டிங் மாதிரி வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா. ஸோ அடுத்து நம்ம இது விளம்பரத்துக்காக இல்ல, வேற யாராவது வாங்கணும் அப்படின்னாலும் நீங்க எந்த ஸ்டோர்ல வாங்குறீங்களோ அதை போய் நீங்க செக் பண்ணி கூட நீங்க வாங்கிக்கலாம். கண்டிப்பா. அந்த ஒரு இதுதான் பிரதர், அதுல தெளிவா இருந்துக்கங்க, ஏமாத்திடுவாங்க. ப்ரோ இப்போ ஆஃபர்ஸ் எல்லாம் சொல்லிட்டீங்க, வாரண்டி எல்லாம் எல்லாமே பக்காவா சொல்லிட்டீங்க, நல்லா இருக்கு. இப்போ இன்னும் ஏதாச்சும் ஆஃபர்ஸ் இருக்கா உங்ககிட்ட? இல்ல அவ்வளவுதான். இன்னும் முக்கியமான ஒரு ஆஃபர் எல்லாம் இருக்கு. இப்ப என்ன இருக்கு? ஆ, இருக்கு. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த காமன் பீப்புள்ஸ் எல்லாம் வாங்குற மாதிரி, இப்போ மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாம் வாங்குற மாதிரி டிவி எல்லாம் இருக்கா? ஏன்னா நமக்கு ரேட் கம்மியா வேணும், ரொம்ப ரேட் கம்மியா வேணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல இருப்பாங்களா? எங்க வீட்டுல ஒரு எல்இடி டிவி வேணும், ஆனா ரேட் கம்மியா இருக்கணும் அப்படிங்களா? அது மாதிரி இப்ப நம்ம பார்த்து எல்லாமே சான்யோ பிராண்ட். சான்யோ நம்மகிட்ட சான்யோ மட்டும் இல்ல, ஐவா அப்படிங்கிற ஒரு பிராண்ட் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. சோ இதுல டிவியோட ஸ்டார்டிங் ரேட்டே 5000 ரூபாய். 5000 தான் 5000. ஸோ 5000 கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு 24 inches இருக்க ஒரு அழகான ஒரு எல்இடி டிவி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இந்த டிவி வந்து இல்லை, இது எனக்கு நமக்கு டிவி மட்டும் இல்லை மற்றதுக்கெல்லாம் ஆஃபர் சொன்னீங்களே, இதில் ஏதாவது ஆஃபர் இருக்குது அப்படின்னா மேலே ஒரு 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 5 பொருள் நம்ம வந்து காம்போவாக கொடுத்துட்டு இருக்கோம். 5 பொருள். என்ன பொருள்? 5 பொருள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டெபிளைசர், வால் மவுண்ட், ஹோம் தியேட்டர், இது ஆல்ரெடி அந்த சொன்ன காம்போ. அது போக இது வந்து டிவிக்கு வைக்கிறோம். ஓகே. இப்போ வீட்டுக்கு கிச்சனுக்கு வேணுமா? கிச்சனுக்கு வேணுமா? கிரைண்டர் இருக்கு. கிரைண்டர். ஆ, ஃபேன் வேணுமா? ஃபேன் இருக்கு. ஃபேன் கொடுத்துருக்கோம். போதும் டிவி இல்ல எனக்கு அந்த 5 பொருளுமே வேணும்னா மேல ஒரு 5000 கொடுத்தீங்கன்னா போட்டு இந்த 5 எடுத்துக்கலாம். சோ அடுத்து 43 inch பாத்தீங்கன்னா நமக்கு 12,999 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் 43 inches. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுமே வந்து 1+8 வேரியன்ட்ல வரும். அது போக நமக்கு இது எல்லாமே வந்து 1+8 தான். சோ அந்த இதுல நமக்கு அந்த 5 பொருளுமே கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து நம்ம வந்து 50. ஓகே. ஸோ அந்த 50 வந்து 19,999 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம 50 inch ஸ்மார்ட் டிவி. ஓகே. இது போக நமக்கு ஐவோல வந்து நமக்கு இந்த 5 பொருளுமே வேணும் அப்படின்னா இந்த 5 பொருளுமே நம்ம மக்களுக்கு 5000 பே பண்ணிட்டு இந்த 5 எடுத்துக்கலாம். அடுத்து இல்லை எனக்கு என்ன கொஞ்சம் பெருசா வேணும் ஆனா ரேட் கம்மியா இருக்கணும் அப்படின்னா 55 inch இருக்கு ஐவோல. அதுல பாத்தீங்கன்னா 25,999 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க நம்ம எஸ்எம்சி மார்க்கெட்டிங்ல மட்டும்தான். ஸோ இவ்வளவு பெரிய டிவி 25,999 ரூபாய் கொடுக்குறோம். அது போக உங்களுக்கு ரவுண்டா 30 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னா இந்த 5 பொருளும் சேர்த்து கொடுத்துருவோம். சூப்பர் ப்ரோ. எஸ்.
ஸோ இந்த ஒரு இதுதான் ப்ரோ. ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா வாரண்டி அப்படிங்கிற பேஸ் பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஓகே ஐவோவில் ஐவாக்கு மட்டும் 1 இயர் வாரண்டி கொடுக்குறோம், மீதி எல்லாமே வந்து ஆஸ் யூஸ்வல் அந்த வாரண்டி தான். ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கீங்க எல்லாமே கண்டிப்பாக கொடுத்துருவீங்கல்ல? கண்டிப்பாக கொடுத்துருவோம். இப்போ யூடியூப்ல நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு, நீங்கள் தான் பண்ணிட்டீங்கன்னா நானும் மாட்டிப்பேன். நாங்கள் வர இப்போ நோட்டீஸ் அடிச்சு ஒட்டினோம்னா கூட சில பேர் பார்க்க மாட்டாங்க. நம்ம வீடியோ போட்டு இதில் லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்க, ஏமாற்ற முடியாது. அதுதான் வந்து நீங்கள் டேரெக்டாக ஷோரூம் வந்தாலும் சரி இல்லை கால் பண்ணி கேட்டாலுமே சரி உங்களுக்கான அந்த ஆஃபர், நீங்கள் என்ன டிவி எடுக்கிறீங்களோ அதுக்கான ஆஃபர் இருக்குது, நீங்கள் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, ப்ரோ வந்து நம்மளுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு, வேறு லெவலில் சொல்லியிருக்காரு, அண்டு ஆஃபர்ஸ்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி இதில் தான் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க, பட் இங்கே எஸ்விஎம்சியில் பார்த்தீங்கன்னா இப்போயே உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டூ தீபாவளி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பொங்கல் டு தீபாவளி பார்த்தீங்கன்னா ஒரு சேவிங் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வேறு லெவல் ஆஃபர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் வந்து டிவி கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் யார் யாருக்கு தேவைப்படுதோ கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தீபாவளி அப்போ வந்து ஒரு 1 வீக் முன்னாடி உங்களுக்கு டிவி வந்து டெலிவரி பண்ணிவிடுவாங்க, பட் நீங்கள் இப்போ பேமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற வாரண்டி அந்த பில் அதெல்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபர்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு டிவி வாங்கினா ஒரு டிவி வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அந்த டிவியோடு இல்லாமல் ஒரு 3 பொருள் வர நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஐவோ பிராண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிவி வாங்கினாலும் சரி அதுக்கு மேலே வந்து ஒரு 5000 நீங்கள் பே பண்ணிவிட்டு 5 பொருள் நீங்கள் எடுத்துக்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த கிரைண்டரில் நீங்கள் தனியாக வாங்கினாவே 3000 வரும், பட் 5000 பார்த்தீங்கன்னா இந்த 5 பொருள் கொடுக்குறாங்க. இந்தியாவில் இதுவரைக்கும் யாருமே கொடுக்காத ஆஃபர் வந்து எஸ்விஎம்சியில் வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஆஃபர்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஒரு அவேர்னஸ் வேறு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த 2+16 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு இதை வந்து தள்ளி விட்டுறாங்க. அதில் வந்து அமேசான் அந்த இதெல்லாம் எதுவுமே கனெக்ட் ஆகாது. ஸோ இங்கே அப்படி இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக வந்து செக் பண்ணிவிட்டு எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிகிட்டே எடுத்துக்கலாம். இங்கே வந்து ரொம்ப ப்ராப்பராக கொடுக்குறாங்க, அதுதான் எஸ்விஎம்சியோட ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். அதேமாரி வீடியோவில் என்ன சொல்கிறாங்களோ அது ப்ராப்பராக கொடுத்துருவாங்க. நிறைய இடத்துல வந்து வீடியோவில் சொல்கிறாங்க பட் அது கொடுக்க மாட்டேன்றாங்க, பட் இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோவில் என்ன சொல்கிறாங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது. அதேமாதிரி சானியோ பிராண்டில் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க, ஐபிஎஸ் பேனல் வந்து 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் பெரிய பெரிய பிராண்டட் டிவி வாங்கினா கூட ஐபிஎஸ் பேனலுக்கு வந்து வாரண்டி கொடுக்கவே மாட்டாங்க, பட் இங்கே எஸ்விஎம்சியில் பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. அண்ட் ஃபிசிக்கலாக டேமேஜ் நீங்கள் டிவி வந்து தெரியாதனமாக ஏதாச்சும் போட்டு உடைச்சிட்டிங்க அப்படின்னா கூட நீங்கள் பயப்படாமல் இங்கே வந்தீங்கன்னா 50% வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாரண்டியும் இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது இந்த ஆஃபர்ஸும் சரி வாரண்டியும் சரி. இந்தியாவிலேயே யாருமே இது வரைக்கும் கொடுக்காத ஆஃபர்ஸ் தான் இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் வாங்கிட்டு ஆஃபர்ஸ் எப்படி இருக்குது, காம்போ ஆஃபர்ஸ் எப்படி இருக்குது, வீடியோவில் சொல்கிற ப்ரைஸுக்கு கொடுக்குறாங்களா, வீடியோவில் சொன்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க எல்லாமே எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை.